இப்போ எல்லார் கையிலையுமே 5G மொபைல் இருக்கு. எப்படா 5G வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே எஸ் ஃபைனலி 5G இஸ் கம்மிங். பாஸ்ட் 1 வீக்காகவே 5G ஸ்பெக்ட்ரத்தோட ஏலத்தை பற்றி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். எல்லா பிராண்டும் 1000,000,000,000 கோடி ரூபாய் கொடுத்து இந்த 5G ஸ்பெக்ட்ரத்தை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இதில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அதாவது 5G வர்றதுக்கு முன்னாடியே 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்டெல். இந்த ஏர்டெல் என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் எடுத்திருக்காங்க, எவ்வளோக்கு எடுத்திருக்காங்க, என்னென்ன ஸ்டேட்லாம் வந்து இந்தியாவில் கவர் பண்ண போகிறாங்க, எப்போ இந்தியாவில் 5G வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் 1000,000,000,000 கோடி ரூபாய் கொடுத்து இந்த 5G ஸ்பெக்ட்ரத்தை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இது ஏர்டெல் 19,867.8 MHz 43,084 கோடி ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. பாரதி ஏர்டெல் லிமிடெட் 43,084. இதில் என்னென்ன ஃப்ரீக்வன்சி பேண்ட்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 MHz 1800 MHz 2100 MHz 3300 MHz அப்புறம் 26 GHz. என்னென்ன ஸ்டேட்டுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க, அதை எவ்வளோக்கு ஏலத்தில் எடுத்தாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போதைக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பர்டிகுலராக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்ன ஃப்ரீக்வன்சி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதா 3300 MHz 26 GHz அப்படின்ற ஹை பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,468 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஏர்டெல். இப்போ இந்த மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் புரியல இல்லை, அதனால என்னென்ன மெகாஹெர்ட்ஸ் என்னென்ன பேண்ட் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அந்த பேண்ட்லாம் உங்கள் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் 5G நல்லாவே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 600 MHz பார்த்தீங்க அப்படின்னா N71 பேண்ட், 700 MHz பார்த்தீங்க அப்படின்னா N28, 800 MHz N5, 900 MHz N8, 1800 MHz N3, 2100 MHz N1, 2300 MHz N40 பேண்ட், 2500 MHz N41 பேண்ட், 3300 MHz வரையும் N78, 3300 4200 MHz வரையும் N77, 4400 MHz 5000 MHz வரை N79, 26 GHz பார்த்தீங்க அப்படின்னா N258. இந்த N258 தான் பெருசாக நான் கேள்விப்படாத மாதிரி இருக்கு. அடுத்தடுத்து வர நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ உங்க ஃபோனில் என்னென்ன 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு அப்படின்றத பார்க்கறது எப்படின்னு தெரியுமா? கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன ஃபோன் வச்சிருக்கீங்களோ அதோட கரெக்டான மாடல் நம்பர் டைப் பண்ணுங்க. நான் இப்போ 1+10T யூஸ் பண்ணுறதுனால 1+10T அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷனில் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு இருக்கும். N1, N3, N5, N8, N40, 41, 77, 78 இந்த பேண்ட் எல்லாமே சப்போர்ட் இருக்கு. இது மாதிரி உங்களோட ஃபோனுக்கு நீங்களும் பார்த்துக்கலாம். ஆனால் ஏர்டெல் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்ச் கவரேஜ் நல்லா இருக்கும், இப்போ இருக்கிறதோட 100 மடங்கு ஸ்பீடாக இருக்கும், அதே மாதிரி முடிஞ்சளவு காஸ்ட் கம்மியாக கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேரிஃப்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் காஸ்ட் கம்மியாக இருக்கா என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். சரி எப்போதான்ப்பா 5G வரும், பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குற நிறைய பேருக்கு இந்த மாசமே ஏர்டெல் 5G கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் டேரக்டாக கஸ்டமர் கொண்டு வர போகிறாங்களா, வேற மாதிரி கொண்டு வந்து டெஸ்டிங் இந்த மாதிரிலாம் கொண்டு போக போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹைதராபாத்தில் ஃபஸ்ட் டைமாக 5G ட்ரையலை வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, டெஸ்டிங்கில் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே டெல்லி போய் ஏர்டெல் 5G வந்து செக் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட இன்டர்நெட் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 1 GBPS தாண்டி போச்சு. ஒரு மூவி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா 4-5 செகண்ட் போதும் போல. அதே மாதிரி கேம்லாம் இனிமேல் வந்து டவுன்லோட் பண்ணி விளாட தேவையில்ல போல, டேரெக்டாக ஆன்லைன்லேயே விளாண்டுக்கலாம். அதோட மெயின் நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்றதான். அதில் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஆங்கிளில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆங்கிளில் வந்து வீடியோ பார்த்துக்கலாம். இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஹாலோகிராமில் கபில் தேவெல்லாம் வந்தார், மேரி கோம் வந்திருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கபில் தேவெல்லாம் நேரில் வந்தெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி விளாட்ற ஒரு சில கேம் இருக்கும்ல, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாத்தையுமே இனிமேல் டவுன்லோட் பண்ண தேவையில்ல, கிளவுட் கேமிங் அப்படின்றதையும் கொண்டு வராங்க. இதை ஃபஸ்ட்டு ரூரல் ஏரியாவில் 5G ட்ரையலை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் தான். இதை நாங்களுமே லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். VR கேமிங்கும் 5G யூஸ் பண்ணி ஜஸ்ட் மொபைலை யூஸ் பண்ணி எந்த வித லேட்டன்சி இல்லாமல் விளாட்லாம் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி 360 கேமரா, ட்ரோன் பேஸ்டு இன்வென்ட்ரி, மெடிக்கல், எஜுகேஷன் எல்லா இடங்கள்லையுமே 5G வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா பிராண்டும் சொல்கிறாங்க, ஏர்டெல்லும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எக்ஸைட்டடாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த ஈகோ சிஸ்டமும் எந்த அளவுக்கு வந்து வளருது, இதனால என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்றதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் 5G வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.